தலைநகர் கொழும்பில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களை சந்திக்க சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதன் காரணமாக கொழும்பு துறைமுக காவல் நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை சற்று பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருந்தது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக இருந்து வருகின்ற சம்பள அதிகரிப்பு பிரச்சனைக்கு தீர்வை கோரி ஸ்ரீலங்காவில் உள்ள அரச பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் அதிபர்கள் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் நேற்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் பேரணியையும் நடத்தியிருந்தனர் இந்த போராட்டத்தின் இறுதியில் காலி முகத்திடலுக்கு முன்பாக உள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் முற்றுகை போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த சந்தர்ப்பத்தில் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நாற்பத்தி நான்கு பேரை கைது செய்ததோடு பத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களையும் பறிமுதல் செய்திருந்தனர் கைது செய்யப்பட்டவர்களுக்கு நடத்திய கொரோனா பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று இருக்கவில்லை இந்த நிலையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கொழும்பு துறைமுக காவல் நிலையத்திற்கு ஆசிரியர்களை சந்திப்பதற்காக ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் அவர் தலைமையிலான அணியினர் இன்றைய தினம் முற்பகலில் சென்றனர் எனினும் தடுப்பில் உள்ள ஆசிரியர்களை சந்திக்க காவல்துறையினர் சஜித் அணியினருக்கு இடமளிக்காததினால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் மற்றும் காவல்துறை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரும் சஜித் அணியில் உள்ளவருமான நளின் மண்டார தொலைபேசி ஊழாக தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் இறுதி வரை தொடர்பு கொள்ள முடியாமற் போயுள்ளது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆசிரியர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மீண்டும் சஜித் அணியினர் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர் இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைதான அதிபர் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் நாற்பத்தி நான்கு பேருக்கும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோஹ தெரிவித்துள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும்